நெல்லை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ராமையன்பட்டி ஊராட்சி தலைவராக டேவிட் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்து அவர் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், வணக்கம், நான் ராமையன்பட்டி பஞ்சாயத்துக்கான தேர்தலில் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடுறேன். 26 வயசாகுது, பிஇ முடிச்சிருக்கேன். எங்கள் ஊரை வந்து ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சு எங்கள் ஊரை வந்து ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாற்றி சிறந்த பஞ்சாயத்துக்கான ஒரு தமிழக அரசின் விருதை வாங்குற அளவுக்கு அதை ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்புகிறோம். முதற்கட்ட பணி என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் குடிநீர் வசதி இல்லை, அதை முதல்ல ஆற்று குடிநீர் வசதியை கொண்டு வரணும். ரோடுகள் எல்லாம் போடப்பட்டு ஒரு சமயமாக ஒரு 10 வருடங்கள் மேலே ஆகிட்டு, அதனால் ரோடுகள் எல்லாம் முதல்ல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா தெரு விளக்குகள்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அரசு வேலைக்கு பயிற்சி பெறுகிற மாணவர்களுக்கெல்லாம் எங்கள் ராமையன்பட்டிலே ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று எடுக்கலான்னு இருக்கிறோம். அதுபோக ஸ்கூல் கல்வி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவச டியூஷன் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம். அப்புறம் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வேலைகள் எல்லாமே எங்கள் ஊர்லேயே எங்கள் கிராமத்திலே ரெடி பண்ணி எங்கள் குழந்தைகளை வந்து கல்வி ரீதியாக இன்னும் கொஞ்சம் தரத்தை உயர்த்ததுக்காண்டி முயற்சிகள் எடுப்போம், முன்னெடுப்போம். ராமையன்பட்டி குப்பைக்கிடங்கு வந்து ஆல்ரெடி இப்போ வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிக்கடி வர்றதுக்கு ஒரு தீ வைக்கிறத வந்து நிரந்தரமாக நிப்பாட்டுறதுக்குள்ள வேலைகளை செஞ்சு குப்பைக்கிடங்கை முடிஞ்ச அளவுக்கு ராமையன்பட்டி பஞ்சாயத்துலேருந்து அகற்றுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் அதை எடுப்போம். அதேமாதிரி பாதாள சாக்கடை தண்ணீரை வந்து குளத்தில் கலப்புறது வந்து நிரந்தரமாக எங்கள் குளத்துக்களை கலக்காத மாதிரி நிப்பாட்டி, அதை 25 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் எப்படி பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி அந்த தண்ணியை பயன்படுத்துகிற அளவுக்கு அதை மாற்றுறதுக்கு முயற்சிகள் முன்னெடுப்போம்.